சித்த மருத்துவத்தின் தந்தையாம் குரு அகத்திய மகரிஷி முதலான 15 சித்தர்களை வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை இன்ற நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். பெண்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருப்பையினுடைய ஆரோக்கியம்தான். நான் ஜென்ரலாக சொல்கிறது உண்டு, ஃபேஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மைண்டுன்னு நம்ம சொல்வோம். நம்மளுடைய முகத்தினுடைய அழகுங்கிறது நம்மளுடைய அகத்தினுடைய அழகுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பெண்ணினுடைய அழகு அப்படிங்கிறது அவளுடைய கர்ப்பப்பை தான். அவளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இயற்கையான கிரியைகள், நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடந்தது அப்படின்னு சொன்னாலே உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்குது, இன்றைக்கி காலகட்டத்தில் வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் எல்லாம் பாட்டிகள், நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாம் வெளியூர் போகிறதா இருந்தால் ஐயோ பீரியட்ஸ் டைமுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளோட பெண்கள் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராமல் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருது, இன்னும் வருஷக்கணக்கில் பீரியட்ஸ் வராங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான காரணம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் நம்மளுடைய ஹார்மோனல் இஷ்யூஸ் தான். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பீரியட்ஸ் ஆகிறதுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு மந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ முதல் 10-12 நாட்கள் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸுங்கிறதுல கருமுட்டை நல்லா வளரணும். 12-16 நாட்களுக்குள் அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரணும், ஓவிலேட்ரி ஃபேஸ்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த ஓவிலேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அடுத்த பீரியட்ஸ் கொண்டு வரதுக்கான சைக்கிள், அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அந்த ஃபேஸ் நல்ல முறையில் இருந்தால் தான் 28 நாளில் நமக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவிலேட்ரி ஃபேஸ், அதுக்கப்புறம் லியூட்டியல் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸுங்கிறது முதல் 10-12 நாள், அடுத்த 12-15 நாட்கள் ஓவிலேட்ரி ஃபேஸ், அதில் எக் ரெப்சர் ஆகி சரியான முறையில் வெளியே வரணும். 16-30 நாளைக்குள்ள நடக்கிறது லூட்டியல் ஃபேஸ் அல்லது ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ், அதில் தான் நம்மளுடைய கர்ப்பப்பையுடைய தடிமன் அதிகமாயிட்டு 28 நாளில் கரெக்டாக உறிஞ்சி பீரியட்ஸாக வெளியே வரணும். ஸோ பீரியட்ஸ் மட்டும் வெளியே வர்றது தான் நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக 28 நாளில் பீரியட்ஸ் வரலன்னா டக்குன்னு மாத்திரை வாங்கி பீரியட்ஸ் வர்றதுக்கு நம்ம வழிவகை செய்கிறோம். இது சரியான முறை தானான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. முதல் நாளில் இருந்து கரெக்டாக சின்ன சின்ன எக்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகி கரெக்டாக 2-3 முட்டை 15 நாளைக்கு மேலே வெளிப்பட்டு அதில் இருந்த கர்ப்பப்பை தடிமன் அதிகமாகி கரெக்டாக 28 நாளில் பீரியட்ஸ் வரதான் கரெக்டான முறையில் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளை க்ராஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஓவிலேட்ரி சைக்கிள்னு ஒன்று இருக்குது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதாந்திர ருது. ஸோ இதை ரெண்டையும் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு பீரியட் சைக்கிள் ஒழுங்காக இருக்குது, கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 28 நாளில் பீரியட்ஸ் வந்துடுது டாக்டர், ஆனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அதில் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு ஓவிலேட்ரி சைக்கிள் சரியாக நடக்காது, அதை நம்ம ஆன் ஓவிலேட்ரி சைக்கிள்ஸ்னு சொல்வோம். ஸோ அந்த மாதிரி காரணங்கள்னால பீரியட்ஸ் கரெக்டாக வந்தாலும் கருமுட்டை வளர்ச்சி சீராக இல்லாததுனால நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, பீரியட்ஸ் வந்து முதல் 5 நாள் வருது ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் 3-5 நாள் வரைக்கும் வரலாம். அதுவே வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு வந்து 80-150 ml இருக்கணும். அதனுடைய அளவு மாறுபட்டு ரொம்ப அதிகமாக போனாலும் ரொம்ப குறைவாக போனாலும் அதை நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். பீரியட்ஸ் ஆன முதல் நாள் மட்டும் ஸ்லைட்டாக பட்டுட்டோ 2வது நாளைக்கு மேலே நல்லா படுறது ஓகே, அதே மாதிரி முதல் நாள்லேருந்தே நல்லா படுறது ஓகே. சில பேருக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 4 டேஸ் வந்து கொஞ்சமாக கண்ணில் பார்த்ததோடு சரியாக இருந்துட்டு 5வது நாளைக்கு மேலே 4-5 நாள் ப்ளீடிங் ஆகும். இன்னும் சில பேருக்கு 15 நாளைக்கு வெறும் ஸ்பாட்டிங் மட்டுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகும். சில பேருக்கு மாதம் முழுவதும் வெறும் ஸ்பாட்டிங் மட்டுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகும். சில பேருக்கு ஸ்பாட்டிங்கோடவே பீரியட்ஸ் நின்றுடும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்
முக்கியமாக வரதுக்கான ரீசன் நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு தான். ஸோ முதல் 15 நாள் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு நல்ல முறையில் இருந்தால் தான் நம்மளுடைய பீரியட் சைக்கிள் ஒழுங்காக இருக்கும். அப்போது நம்மளுடைய மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸையும் நம்மளால் சுறுசுறுப்பாக பண்ண முடியும். நிறைய பேர் சொல்வாங்க, இந்த பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சோர்வாயிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சே நம்மளால் கண்டிக்க முடியும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பீரியட் சைக்கிளில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, சரியான முறையில் அவங்களுக்கு ஓவிலேஷன் நடக்கலை அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும், செங்கல் நிறத்தில் திரவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், இதையெல்லாம் கூட நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஸோ இது உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய உணவு முறை தான். காலையில் 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, மதியம் 3 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றது, நைட்டு 11 மணிக்கு மேலே டின்னர் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு காலை பசிக்கிற நேரத்துக்கு ஏதாவது ப்ரெட்டு சாப்பிட்றது இல்லை வடை டீ சாப்பிட்றது இது மாதிரி பண்ணுறாங்க. மதியம் லஞ்சில் போயிட்டு நான் சப்பாத்தி சாப்பிட்றேன்னு 4 மணிக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நைட்டு 11 மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய உணவு முறை இருக்க போய் தான் இன்றைக்கி நம்ம இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வுக்காகவே நம்ம மருந்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்மளுடைய வருங்கால சந்ததியை உருவாக்குறதுக்காக நம்ம மருத்துவமனையாக ஏறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ இந்த மாதிரி உணவு முறை. அடுத்து ஸ்வீட்ஸு, இன்றைக்கி நம்ம பெண்கள் வந்து குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த சாக்லேட்னால் அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க. டெய்லி கம்பல்சரி சாக்லேட் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்றது, சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, குறிப்பாக இந்த மைதா சம்மந்தமான உணவுகள், துரித உணவுகள், பரோட்டா, ரொட்டி, நான், நூடுல்ஸு, வெள்ளை ரவை, பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸு, இன்னும் நிறைய ப்ராய்லர் சிக்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் உருவாக்கிக்கிறதுனால நம்மளுடைய மரபணு மாற்றப்பட்டு நம்ம ரத்தத்தில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்களுடைய அளவு சீர்கேடு ஏற்பட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறதுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இதை நீங்கள் சரியாக்கிக்கிறதுக்கு நல்ல பச்சையான காய்கறிகளை நேரத்திற்கேற்ற முறையில் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு துரித உணவுகளை தவிர்த்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம சரி பண்ணிக்க முடியும். சோற்றுக்கற்றாலைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுலையே ஒரு அருமருந்து. அந்த சோற்றுக்கற்றாலையினுடைய சோரை குறைஞ்சபட்சம் அந்த மடல்களை எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதத்தை மட்டும் எடுத்து அந்த உள்ளே இருக்க சதைப்பற்று இருக்குங்களா, அதை தான் சோற்றுக்கற்றாலை சோறுன்னு சொல்வோம். அதை மட்டும் எடுத்து புது புது தண்ணி விட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி, குறிப்பாக சித்த மருத்துவத்தில் 7 முறை வாஷ் பண்ண சொல்வோம். அதுக்கப்புறம் அதை மோரில் போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வீதம் அந்த ஜூஸை வந்து மோரில் கலந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் தொடர்ந்து 48 நாள் நம்ம சாப்பிடும் பொழுது நிச்சயமாக இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பெண்மையை நம்ம போற்றணும், பாதுகாக்கணும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.